கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே தேவ சமூகத்தில் நாம் கூடி தர்மியான சங்கீதத்தை தியானிக்க நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டின் அப்படின்னு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே 46 சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்று தர்மியான பகுதியில் சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், தேவன் நமக்கு அடைக்கலம் என்று சொல்கிறார். அவர் அடைக்கலமாய் காணப்படுகிறவர். யாரெல்லாம் அவரிடத்தில் ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு பராமரிப்பு கர்த்தர் தருகிற ஒரு அடைக்கலமாய் அவர் காணப்படுகிறவர். கர்த்தருடைய அடைக்கலத்தை குறித்து நாம் சிந்திப்போமானால் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:16 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி. ஆனால் இங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு யாராயிருக்கிறார், அடைக்கலமாய். யாரெல்லாம் அவருடைய ஜனமோ, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரோ, அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் யாரோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் யார் என்றால் அடைக்கலம், பாதுகாப்பு. அது எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறவர். ஆயினால் தான் அடிக்கடியாய் தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் எல்லாவற்றிலும் அவன் சொல்லுகிற ஒரு காரியம் இவ்விதமாய் காணப்படும். சங்கீதம் 18 நான் வாசிப்போமானால் அங்கே அவன் சொல்லுகிறான் 2 வசனத்தில், கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்கிறார். இதை அடிக்கடியாய் தாவீது உபயோகப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆயினால் கர்த்தர் இந்த காலை ஒளியில் நமக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறார். அவருடைய அடைக்கலத்தில் ஓடி வந்திருக்கிற நமக்கு மாறாத 2 விசேஷங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி எபிரேய நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அருமையான ரூத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2 வாசிப்போமா. 12 வசனம், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. அப்போ அவருடைய செட்டைகளின் கீழ் தான் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, அடைக்கலம் இருக்கிறது. அதனாலே நமக்கு என்ன உண்டு, நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி தாவீது சொல்கிறத நாம் பார்க்கிறோம். 91 சங்கீதத்தில் பாருங்கள், வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 4 வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அப்போ அவருடைய செட்டைகள் நமக்கு அடைக்கலம். அதை இன்னும் விவரித்து சொல்ல வேண்டுமானால் அந்த செட்டை எப்படி நமக்கு அடைக்கலமாக இருக்குது என்று நாம் பார்க்க வேண்டுமானால் அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:37 நாம் பார்ப்போமானால், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழித்தன் குஞ்சுகளை தன் சிரலின் கீழே குட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக
நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், அவர்களுக்கோ உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. அப்போ கூட்டி சேர்ப்பது எதற்கு? ஒரு பாதுகாப்பு. அப்போ கர்த்தருடைய சட்டைகளின் அடைக்கலம் என்பது நமக்கு பாதுகாப்பாய் காணப்படுகிறது, தீங்கு நம்மை அணுகாது. இனி ரெண்டாவது காரியத்துக்குள்ளே வருவோமானால், 46:5 சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது என்ன செய்யாது, அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்கிறார், சகாயம் பண்ணுகிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நடுவில் இருக்கிறவராய் காணப்படுகிறவர். நான் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே மத்தியில் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 18 என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லி நான் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 18 பார்ப்போமா, 18 மத்தேயு 20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே என்ன செய்கிறார், இருக்கிறேன் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் எப்பொழுதுமே எங்கே இருக்கிறவர், நடுவில் இருக்கிறவர். வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 வாசிக்கும்போது 46 சொல்கிறது, 3 பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் என்ன செய்தார். அப்போ இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் போதகர் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவரிடத்தில் வினவமும் அல்லது கேள்வி கேட்கவும் செய்கிறவராய் காணப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 வருவோம். அங்கே வசனத்தில் நாம் பார்க்கலாம், 13 அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 2:1 பாருங்கள், அங்கே 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே அவர் என்ன செய்கிறவர், உலாவுகிறவர். இப்போ எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் நம் நடுவிலே என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிப்போமா, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அங்கே 3:3 வசனத்தை நான் வாசிக்கலாம், 25 அதற்கு அவன், இதோ 4 விடுதலையாகி அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4 சாயல் தேவ புத்திரர் போல ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். இவர் 3 உள்ளே போடப்பட்டார்கள், 4 தேவகுமாரன் அவர்கள் நடுவில் என்ன செய்தார், இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம் நடுவில் காணப்படுகிறவர். அவர் நடுவில் காணப்பட்டால் என்ன உண்டு? வசனத்தில் நாம் வாசிக்கலாம், செப்பனியாவின் புஸ்தகம் 3:1089 அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார், அநியாயக்காரனோ வெட்கம் அறியா. இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நியாயம் என்ன செய்யும், காலையிலே விளங்குகிறதாய் காணப்படும். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், வசனத்தை வாசிப்போம், 11:46
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்மோடு இருக்கிற கர்த்தர் யார்? நாம் ஏற்கனவே கர்த்தருடைய வசனத்தை நாம் சற்று தியானித்தோம். முந்தின அதிகாரங்களிலே அவர் சேனைகளின் கர்த்தராமே என்று சொல்லி 24 சங்கீதத்தில் நாம் வாசித்தோம். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவராமே, அவர் நாமம் இப்படிப்பட்டது, சேனைகளின் கர்த்தர் என்பது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த சேனைகளின் கர்த்தர் யாரோடு இருக்கிறார் என்றால் தமது ஜனங்களோடு கூட காணப்படுகிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. 1 புஸ்தகம் 11 11 9 வாசியுங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளினுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட, ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் அவன் நாளுக்கு நாள் என்ன செய்வான்? விருத்தி அடைகிறவனாய் காணப்படுவான், மேன்மை அடைவான். வசனத்தில் நான் வாசிக்கும் போது தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்றுதான் வேதம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிறவர். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீ 1000 அதிகமாக இருக்கும்படிக்கு நம்முடைய பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்றுதான் வேதம் சொல்லும். அப்போ விருத்தி அடைய செய்கிறவர். வசனத்தை வாசிப்போமானால் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10 எரேமியா 10:16 வசனத்தை வாசிக்கலாம். 10:16 வசனம், யாக்கோபின் பங்கா இருக்கிறவர் அவைகளைப் போலல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். உருவாக்குதல், நம்மை எந்த நிலைமைக்கு மாற்ற வேண்டுமோ அந்த மாற்றத்தை அவர்தான் நமக்கு தருகிறவர். நம்ம உருவாக்கப்படுகிறது எதின் எப்படி? வசனத்தில் நாம் சற்று கவனிப்போமானால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை என்ன செய்கிறார்? உருவாக்குறவராய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய ஸ்பாமங்கள் எல்லாம் நமக்குள்ளே வரும்படிக்கு அவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். வேத வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண். அவர் நம்மை என்ன செய்கிறவர்? உருவாக்குறவராய் காணப்படுகிறார். ஒரு குயவனைப் போல நம்மை உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார்? ஆதாமை கர்த்தர் உருவாக்கின போது அவனை தேவ சாயலாக, தேவனுடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலின்படியே உருவாக்கினார். ஆதாம் பாவம் செய்தபடினால் அந்த தேஜஸை அல்லது அந்த மகிமையை இழந்து போனார். ஆனால் 2 ஆதாமாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தபடியினாலே நாம் அவருடைய சாயலாக என்ன செய்யப்படுகிறோம்? ஒவ்வொரு நாளும் மாற்றப்படுகிறோம். அந்த மகிமையின் சாயல், அதுதான் வேத வசனத்தில் சொல்லப்படுது. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் நாம் காண்கிறோம். இனி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த மறுரூபத்தின் சாயலை நமக்குள்ளே உருவாக்குறவரே அவர்தான். 3 காரியம் எரேமியா 50:34 வசனத்தை வாசிக்கலாம். 50:34 அவருடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் என்ன செய்வார்? நடத்துவார். வழக்கை நடத்துகிறவர், நம்முடைய பிரச்சனைகளை அவர் முன்னின்று நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். எந்த பிரச்சனையானாலும் சரி அவரிடத்தில் கொண்டு வந்தால் போதும், அவர் நம்முடைய வழக்கை எல்லாம் என்ன செய்வார்? நேர்த்தியாய் தீர்த்து வைக்கிறவராய் காணப்படுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம்
23:11 பாருங்கள். நீதிமொழிகள் 23:11, அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக என்ன செய்கிறவர், வழக்காடுவார். எந்த காரியமான நம்முடைய வழக்கை அவரிடத்தில் சொன்னால் போதும், நமக்கு சத்துருக்கள் எழும்புகிறார்களா, நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்களா, அது எந்த பிரச்சனையானாலும் சரி, கர்த்தரிடத்தில் போய் சொன்னால் போதும், அவர் நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். இந்த வசனத்தை பாருங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:18-19 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா? 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்குடைய அக்கிரமத்தை அவருடைய பிள்ளைகளிடத்தில் யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மோடு இருக்கிற கர்த்தர் அவர் செய்கிற காரியம் என்ன? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண், கர்த்தருடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் என்ன செய்கிறது? நோக்கமாயிருக்கு. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வழிகளை பார்க்கிற கர்த்தர். நம்முடைய வழி எப்படிப்பட்டது, நம்ம எந்த வழியில் நடக்கிறோம் என்பதெல்லாம் அவர் கவனிக்கிறார். ஆனால் இந்த காலை வழியில் நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், அவர் அடைக்கலமானவர். ரெண்டாவது காரியம், அவர் அடைக்கலம் மட்டுமல்ல, அவர் நடுவிலே இருக்கிற கர்த்தர். மூன்றாவது காரியம், அவர் சேனைகளின் கர்த்தர். இவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோமானால் நம்முடைய வாழ்வின் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் இன்பமாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.